Movie Makers and click the bell icon to get the instant notification of the latest episodes. எல்லாரும் கண்ணு மூடுங்க. அக்கா தேங்க்ஸ் அக்கா. थैंक यू அக்கா. அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி சரி போய் விளையாடுங்க. விளையாடுங்க. வாங்க சிவா போலாம். ஹாய் டா செல்லம் எப்படி இருக்க? ஐயா வணக்கம்ங்கயா. வாங்க அபிராமி வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா அபிராமி? நல்லா இருக்கேங்கயா. இவர் என் ஹஸ்பண்ட் சிவா. வணக்கம் ஐயா. இவர் திருநாவுக்கார் சார், இந்த ஆஸ்ரமத்தோட ஃபவுண்டர். வணக்கம் சார். வணக்கம். உங்க வைஃப் அபிராமி இருக்காங்களே, ரொம்ப கருணையான மனசு. மாசம் மாசம் இந்த ஆஸ்ரமத்துக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு போவாங்க. சிவா, இங்க 100 குழந்தைகளுக்கு மேல இருக்காங்க. இந்த 100 குழந்தைகளுமே அப்பா அம்மா இல்லாதவங்க. அந்த எல்லா குழந்தைகளையும் சார் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்துப்பாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்ல. அப்பா இல்லாம இருந்ததே எனக்கு ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாம 100 குழந்தைகளா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். 100 குழந்தைங்க இங்க இருக்கதே நீங்க பெரிய விஷயமா சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்தியாவுல அதிகமா ஆயிட்டு இருக்க இன்ஸ்டிடியூஷன்ல அநாதை இல்லங்கள் தான் முத இடத்துல இருக்கு. நாங்க எத்தனை அநாத குழந்தைகளாலும் வளர்ப்போம், ஆனா ஒவ்வொரு குழந்தைகளும் கையில் எடுக்கும்போது இன்னொரு அநாத குழந்தை இந்த உலகத்துல உண்டாயிடக்கூடாது கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு தான் கையிலே எடுப்போம். என்ன எவ்வளவுதான் நம்ம அன்பா கவனிச்சுக்கிட்டாலும் அநாதியா வளர்ற குழந்தை எப்பவும் ஒரு அவஸ்தையோடு தான் வளரும். நேத்து கூட ஒரு குழந்தை வந்துச்சு, பச்சை குழந்தை. அந்த குழந்தைய அநாத குழந்தைன்னு நினைச்சு பார்க்கவே மனசு வரல. செல்வி, அந்த குழந்தைய தூக்கிட்டு வாமா. பாவம் பண்ணிச்சு, இந்த வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதி அணிக்கு. இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா முதுகெலும்பு இல்லாத ஆம்பளைங்கதான் காரணம் சிவா. பொறுப்புல இருந்து தப்பிச்சு ஓட நினைக்கிற கோழத்தனம் தான் காரணம். என்ன சார் சொல்றீங்க? ஆணும் பெண்ணும் ஏதோ ஒரு காரணத்துல ஒண்ணு சேர்றாங்க. அப்போ அந்த ஆண் பெண்ணை தாயாக்குறான், தாயாக்குன அந்த குழந்தைக்கு பொறுப்பாக வேண்டாமா? நெற்கதியா அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிடுறான். அந்த பொண்ணு என்ன செய்வா? கல்யாணம் ஆகாம ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிற பெண்ணை இந்த சமூகம் ஏத்துக்குமா? அவ எங்கேயோ மறைஞ்சிருந்து அந்த குழந்தைய பெத்து குழந்தை பிறந்த உடனே அநாத ஆசிரமத்திலயோ குப்பத்தொட்டிலோ போட்டு போயிடுறான். அந்த குழந்தைகளை நாங்க வளர்க்கிறோம். தன்னோட தவறுக்கு பொறுப்பேத்துக்காத ஆம்பளைங்க தான் சிவா இதுக்கெல்லாம் காரணம். They are all bloody scoundrels. பாருங்க சிவா, எவ்வளவு அழகா இருக்கு அந்த குழந்தை. என்ன தலையெடுத்து சிவா அந்த குழந்தைக்கு! இந்த குழந்தை ஏன் அனாதி ஆகணும்? ஆம்பளைங்க எப்படி மோசம் பண்ணக்கூடாது சிவா. பொண்ணு எப்பவுமே பாவம், அவ பலஹீனமானவ. அவளால ஒரு ஆணை எதிர்த்து போராட முடியாது. எப்பவுமே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது ஆம்பளைங்க தான். அப்படி ஒரு ஆம்பளை மட்டும் நான் சந்திச்சேன், கொண்டும் துண்டமா வெட்டி போட்டுருவேன். எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல.
ஆண்டி கூட வந்தறியா நான் உன்ன அமெரிக்கா கூட்டிட்டு போய் அங்க என் கூடவே வெச்சிட்டு படிச்சுக்கற வரியா வரியா மேடம் பசங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க மேடம் நீங்க வந்து குடுக்க வேண்டியது கொடுங்க ஓலோலோ ஓலோலோ சரி 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 சிவா கொஞ்ச நேரம் இந்த குழந்தைய வெச்சுக்கோங்க நான் போய் இந்த gift எல்லாம் கொடுத்துட்டு வந்தறேன் சரி
இல்ல எடுத்துப்பா அபிராமி வீடு வந்துருச்சு இறங்க வீட்டை பாத்தியா மாப்பிள்ள அவர் அப்பா காலத்துல இருந்த பெரிய பணக்காரர் மாப்பிள்ள பெரிய தொழில் எல்லாம் பண்றதுனால வசதிக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல சரி வா வா என்னப்பா இல்ல இல்ல ஒண்ணு இல்லமா பூவை தட்டி விட்டுட்டாங்க நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன்பா என்னமா இப்படி பாக்குறீங்க யாரும் தெரியலையா தெரியலையேப்பா ஏம்மா என் தங்கச்சி லோகு அதாம்மா லோக நாயகி சொல்லுவனே அடிக்கடி உங்ககிட்ட ஏனமான புதுசுல தங்கச்சி புருஷனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அதனால இந்த பக்கமே வராம இருந்துச்சு இப்ப அங்க என்ன பிரச்சனையோ தெரியல இங்க வந்துருச்சு என்ன பிரச்சனைனு கேட்டா சொல்லவே மாட்டேங்குது லோகநாயகி லோகநாயகின்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்பதான் உங்களை பாக்குறேன் நல்லா இருக்கீங்களா அத்தை எனக்கு என்னமா குறைச்சல் நான் நல்லாதான் இருக்கேன் இத்தனை நாளா என் வீட்டுக்காரர் என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாரு இனிமே எங்க அண்ணன் என்ன பாத்துக்க போறாரு நான் எப்பவும் போல கவலையே இல்லாம தான் இருக்க போறேன் ஆமா இது யாருன்னு சொல்லவே இல்ல நீ அது இது வந்து அவங்க மாப்பிள்ளையோட சித்தி நம்ம சம்பந்தி அம்மா ஓ மூத்தவங்க இல்லன்னா உன்ன இவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்களாக்கும் ஏ லோகே உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா சம்பந்தி நீங்க உள்ள தப்பா நினைச்சுக்காதீங்க என் தங்கச்சி அப்படித்தான் மனசுல என்ன படுதோ அப்படியே சொல்லிடும் பரவாயில்ல சம்பந்தி நான் உன்ன அதை பெருசா எடுத்துக்கல சரி சம்பந்தி என்ன அபிராமி அமெரிக்கா போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டியா முடிஞ்சிருச்சுப்பா என்ன அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்க கட்டாயம் வருவீங்கன்னு நினைச்சேன் அதே மாதிரி வந்துட்டீங்க என்ன சௌமியா அக்காவை வழி அனுப்ப வந்திருக்கியா அது ஆமாப்பா அம்மா கௌரியும் மாப்பிள்ளையும் எங்கம்மா காணோம் கௌரி வழக்கம் போல கோயிலுக்கு போயிருக்காப்பா சிவா ஃப்ரெண்ட பாக்க போயிருக்காரு இப்போ வந்துருவாரு கௌரி யாரு உன் வீட்டுக்காரோட மாமா பொண்ணு தானே தாலிய வாங்கிட்டு வீட்டோட வாழ வெட்டியா இருக்கால அவதானே ஓகே இப்பதானே சொன்னேன் நீ உன் குணத்தை மாத்திக்கவே மாட்டியா அண்ணா
எதையும் கேட்டு தெரிஞ்சிட்டா தானே யாரையும் தப்பா புரிஞ்சுக்க கூடாதுல்ல நீ என்ன அர்த்தத்துல கேக்குறன்னு எனக்கு தெரியும் கசமா வாய மூடு அப்புறம் ஹபி நம்ம ஊர்ல இருந்து உனக்கு பிடிச்ச பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சௌமியா அத்தைக்கு ரூம் காட்டு சரி வா அப்படி வாங்கத்த அச்சோ என்னமா இது பூ கால்ல மிதிப்பட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா இல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வேற வேல இருந்தா பாருமான்னு சொன்னாதான் வாமா அப்புறம் எனக்கு அத்தைக்கு காமிக்கிற ரூம்ல ஏசி இருக்குலமா ஏனா ஏசி இல்லாம என்னால இருக்க முடியாதுமா இந்த ஊர்ல வேற ஒரே வெக்கையா இருக்கு உடம்பெல்லாம் எரியுது நீ உடனே ஏசி இருக்கிற ரூம் காட்டு வா வாமா வா நான் வந்தது கூட தெரியாம ஏதோ யோசிச்சிட்டு இருக்க சாரி பாலா நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன் அதான் கவனிக்கல என்னடா ஆபீஸ் வரலையா இங்க நின்னுட்ட அபி இன்னும் ஊருக்கு போறதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு போகட்டும்னு கையெழுத்தும் போட்ட அப்புறம் இப்ப அபி போக போறான்னு நினைச்சு மனசு வருத்தப்படுறியா இல்லடா அபி போறது எனக்கு வருத்தம் தான் தாங்க முடியாத வருத்தம் தான் ஆனா இப்போ என் மனசுல வேற ஒரு விஷயம் ஆக்கிரமிச்சிருச்சு என்ன சிவா சொல்ற அன்னை தெரசா காப்பகம்னு அனாத குழந்தைகளுக்கான காப்பகம் போரூர்ல இருக்குடா நானும் அபியும் அங்க போயிருந்தோம் அந்த குழந்தைகளை பார்த்ததுல இருந்து என் மனசு என்னென்னமோ பண்ணிச்சிடா எத்தனை குழந்தைங்க அங்க அனாதையா இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு தங்குற இடம் சாப்பாடு ட்ரெஸ்ன்னு எல்லாமே கிடைக்குது ஆனாலும் எல்லாரோட முகத்திலையும் ஒரு எம்டினஸ் ஒரு வெறுமை உலகத்துல எதாலையும் யாராலையும் சரி பண்ண முடியாத ஒரு வெறுமை நீ என்ன கொடுத்தாலும் அவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது தெரியுமா அவங்க முகம் என் மனசை ரொம்ப வலிக்க வச்சிருச்சுரா நானும் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் ரொம்ப வேதனையா தான் இருக்கும் சாதாரண வேதனை இல்லை பாலா தாங்க முடியாத வேதனை அதுலயும் நாங்க போன சமயத்துல தான் யாரோ ஒரு குழந்தைய அப்படியே அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க அந்த குழந்தைய அபி என் கையில கொடுத்தா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நானும் என் வாழ்க்கையில ஒரு குழந்தைய பிடிச்சு பார்த்ததே இல்லைன்னு ஒரு பூங்கொத்தை கையில வச்சிருந்த மாதிரி ஒரு புறாவை கையில வச்சிருந்த மாதிரி இருந்ததுடா அந்த குழந்தைய கையில வச்சிருந்தது அந்த குழந்தையோட துடிப்பு இன்னும் என் கையிலயே இருக்குடா அந்த குழந்தை மேல ஒரு வாசனை வந்துச்சு பாரு என் உயிரை நேரடியா தொடர வாசனை குழந்தைங்கிறது உலகத்துல பெரிய அற்புதம்டா குழந்தைக்கு சமமான அற்புதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லடா ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடியும் ஒரு கதை எல்லா குழந்தைகளையும் ஏதோ ஒரு ஆம்பளை உண்டாக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டான் பாவம் பொண்ணுங்க அதை வளர்க்க முடியாம ஒரு குப்பத்தொட்டிலயோ இல்ல அனாத ஆசிரமத்திலயோ விட்டுட்டு போயிடுறாங்க எனக்கு ஒரு நிமிஷம் கௌரிக்கு உண்டாயிருக்கிற குழந்தைய கௌரி அப்படியே ஒரு அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு போன மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுரா அப்படியே துடிச்சு போயிட்டேன் டேய் நீ ஏன் அப்படி போலம்புற இல்ல பாலா நான் கௌரி கன்சீவ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சேங்கிற எண்ணம் தான் என் மனசுல அதிகமா இருக்கேங்கிறத தவிர நம்ம குழந்தைய கௌரி சுமக்கிறாங்கிற பாசமோ அன்போ எனக்கு ஏற்பாடுல அபிக்கு இது தெரிஞ்சா அபி மனசு உடைச்சிருவான் தான் நான் ஒவ்வொரு நாளும் பதட்டப்பட்டு இருக்கேன் நம்ம குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு கௌரி தனியா கஷ்டப்படுறாளே அவளுக்கு என்ன தேவை இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு எதையும் இதுவரைக்கும் நான் யோசிச்சு பார்த்ததில்ல இந்த ஆசிரமத்துக்கு போய் ஒரு குழந்தைய கையில வாங்கினது அப்படியே ஒரு போதி மரத்தை கீழே உக்காந்த மாதிரி இருக்குடா இனி கௌரி சுமக்கிற என் குழந்தை விஷயத்துல நான் அலட்சியமா இருக்க போறது இல்லடா அது என் குழந்தை என் உயிர் என் வம்சத்தோட வாரிசு கடவுள் என் கையில கொடுத்த ஒரு பொக்கிஷம் இனி கௌரியும் அவன் குழந்தையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன்டா ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட நான் தனியா விட போறது இல்ல அதுலயும் கௌரியோட கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வரவிட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் என் சொந்தம் என் சொத்து என் வம்சம்டா அவங்க
ரொம்ப பத்திரமா நான் பாத்துப்பேன்டா. இப்பதான் என் பழைய சிவா பார்த்த மாதிரி இருக்கு. இதான்டா நீ, இதுதான் எப்பவும் குணம். சரியோ தப்போ, நம்மளால ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு, அதுக்கு நம்ம பொறுப்பேத்துக்கணும்டா. ஒரு நாய்க்கு பேர் வச்சாலே அதோட வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லுவார்றா. பேர் வச்சதுக்கே பொறுப்பேற்றுக்கணும்னா உயிர் உண்டானதுக்கு என்ன செய்யணும்? இன்னும் உறுதியாக இருக்கணும் சிவா. கௌரி வயிற்றில் வளர்ற குழந்தை என் குழந்தைடா. கௌரி என் குழந்தையோட அம்மா. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கி பிடிப்பேன்டா. இனி அவங்கள நான் கண்டிப்பாக விட்டுறவே மாட்டேன். இது சத்தியம். கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு நீ வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிருங்க டாக்டர்.